அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 23/12/2018 சிவானந்த பரமேஸ்வருடைய ஜீவசமாதிய நாள். அவர் பழனியில் சமாதியாகி கேரளாக்காரங்க அவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்க கொண்டே வச்சிட்டாங்க. அவர் கண்டுபிடிச்ச சித்த வித்தை, அவர் உடம்பு தேகம் அழுகாமல் இருக்குது. இப்போது கவனியன் இப்போ சித்த விதை அப்படின்னு பயிற்சிக்கு போகிறாங்க. போகிறவங்களாம் வெள்ளை வெட்டி கட்டிங்க, தாடி வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். சிக்கன் மட்டன் சாப்பிடாதீங்க, பல கண்டிஷன் போடுறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, சித்த வித்தை என்றால் என்ன அப்படின்னா, சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை அடங்க செய்வது சித்த வித்தியாகும். அதை தான் யோகக்கலை சொல்லுது. யோகக்கலை என்பது சித்த விருத்தி நிரோதனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை அடங்கி செய்வது யோகமாகும். இதற்கு யமம், நியமம், ஆசனம், பிரணயமம், பிரத்திகாரம், தாரணை, தியானம், சமம், யக்தங்கம் பிடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ நான் ஒருத்தட்ட போய் சித்த வித்தை கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சித்த வேதம் படிங்க, 6 மாதம் செஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லித்தராங்க. ஓகே, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஏற்கனவே இருந்து என்ன பதிவு என்னாச்சு அப்படின்னா, கவனிய மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் இரத்தத்தில் பயந்து கொண்டிருக்கிறது. இரத்தத்தில் பயஞ்சது உயிரணுல பயஞ்சிருது, கருமுட்டை சின்ன முட்டையில் பயஞ்சிருது. அப்போ ஒரு பையனுக்கு டீனேஜ் 14 ஸ்டார்ட் ஆகுது, 29 மனைவி போகம், அந்த மனைவி 14 21 7 வருஷம், மொத்தம் 22 வருஷம், மினிமம் 20 வருஷம் அம்மா அப்பா உணர்ச்சியில் ஒரு குழந்தை கரு தரிக்குது. இந்த கரு முழு தேகமாகி தாயின் எழுத்து பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் கொடையை கட் பண்ணால் அந்த இரத்தத்தை ஸ்டெம் செல் என்ற இரத்தத்தில் 20க்கு மேற்பட்ட அம்மா அப்பாவுடைய மரபணுக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 20 அம்மாவை குணம் உடம்புல இருக்கும்ல, ஒன்று. ரெண்டாவது, அந்த கணவன் மனைவி கரு தரிக்கும் வரையில் மென்சன் வந்து டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் சொல்ல யூஆர்ஏ புறக்கான்ட்டு சொல்கிறாங்க. அந்த அம்மா தாமிய, அதாவது காமம் இருக்க மனைவி தாமியாக மாறிடுது. என்ன நினைக்குது, அவங்க இப்படி தான் குழந்தை பார்க்க போகுது, தாய்ப்பால் கொடுக்குமா, அந்த குழந்தை இருக்குமா, இந்த குழந்தை இருக்குமா அப்படின்னு. அம்மா காமம் இருக்க மனைவி தாமியாக மாற ஆரம்பிச்சிடும், அப்போ தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தாய்ப்பால் சுரந்த மனைவியை கணவன் கன்சீவாக இருக்கும்போது தவறு செய்தால் அந்த தாய்ப்பால் காமப்பாலாக மாறுது. அப்போ 20 வருஷம் உணர்ச்சி, 22 வருஷம் உணர்ச்சி, அந்த குழந்தை தாய்ப்பால் இல்லை, தாய்ப்பால் காமப்பால் கலந்துருக்கு. இது இல்லாமல் குழந்தை பிறந்து வெளியே வந்து அழுகுது, அழுதுன்னு அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை நினைக்குது, அந்த பாலை சாப்பிட்டா என்ன நினைக்குதுன்னா, பசிச்சா அழுதா, எதை நீட்டுறாங்க, சாப்பிட்டா நல்லாயிருக்கு அப்படின்னு. அந்த மார்பு பார்த்த அந்த உணர்ச்சியும், சாப்பிட்ட பால் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் உணர்ச்சியும் மூளை பதிஞ்சிருச்சு. ஆச்சா, இது 20 அம்மா அப்பாவுடைய காமுணர்ச்சி உடம்புல இருக்குது. இதை சுத்தம் பண்ணாமல் எப்படி நம்ம இப்போ செய்யணும், என்ன பிரயோஜனம்? அதைத்தான் ஐயா என்ன பண்ணாருன்னா, சித்தத்துக்கு எண்ணங்களை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணங்கள் அழித்த பிறகு அவர் இப்படி கதி ஏற்றினார். அதான் உளுத்து கதின்னு பேர். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சித்தத்தை சுத்தம் பண்ணால் மேலே ஏற்றுறாங்க. அதனால் எண்ணம் அடங்காது, மனசு அடங்காது, சகஜ சமாதி ஆகிறது ரொம்ப சிரமம். நம்ம சித்த வித்தியை வாசியோக பயிற்சியில் அதுக்கு மேல்நிலை சித்த வித்தியை சொல்லித்தரோம். தொண்டக்குழு கபாலவளும் போகும் பங்கோனிங்க. சொல்லித்தரோம் கரு குருசித்து மையத்தில் வாசியோ பயிற்சியிலையும் இந்த சித்த வித்தியை சொல்லித்தரோம். நீங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாது. நீங்கள் நம்ம பயிற்சியில் எண்ணங்களை அடங்க செய்யணும், உடம்பு எண்ணங்களை அழிக்கணும், அப்புறம் தான் வாசியோகம் வேலை செய்யும். வாசியோகத்தை சொல்லித்தரோம். அதாவது, உடம்பு விட்டு உயிர் பிரியும் பொழுது எண்ணம் இருந்தால் மறுஜன்மம் உண்டு. உடம்பு விட்டு எண்ணம் அழியாமல் இருந்தால் மறுஜன்மம் உண்டு. அவ்வளோதான், அழிஞ்சால் மறுஜன்மம் இல்லை, அழிக்கலைன்னா மறுஜன்மம் உண்டு. அந்த அழிக்கக்கூடிய சக்தி நம்மளுடைய அர்த்தன பிரணன தீட்சிக்கு உண்டு. வாசியோகத்தோட வேலை என்னென்னா, நம்ம உடம்பில் கூட ஜீவாத்மாவை பரமாத்மா கலக்க செய்தால் வாசியோக வேலை. ஒரு குருசியத்தை சொல்லித்தரோம். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.